ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கிரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அந்த ப்ரீமியம் கிரேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் மாத் வைரஸ் கேமிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரீமியம் கிரேட் ஓப்பனிங் வந்து பார்க்கலாம். 30க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு, என்னென்ன கிடச்சிருக்கு ஸோ அதை பார்த்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களோட உடனே கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டோனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்துருப்பீங்க, விக்டர் மாமா வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் வந்து லக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேட் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவார். கிரேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. வந்தோடனே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீடாக வச்சிருக்கேன், பிகாஸ் வந்து நிறைய கிரேட் ஓப்பன் பண்ணியிருந்தனால ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணுறாரு, இல்லைங்க ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 29 கிரேட் இருக்குது, இதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெஸ்ட்டாக போச்சு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டடான ஐட்டம்ஸ் தான். ஆக்சுவலி அவருக்கு அந்த ட்ரெஸ் வந்து வேணும் போல், ஆனால் வந்து அவங்க டைம் லிமிட்டடாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்களா, கிடச்சதே ரிப்பீட்டு, வந்தான் போனால் ரிப்பீட்டு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சதே பிளாக் டிஷர்ட் ஆல்ரெடி. இங்கே பாருங்களா, கிடச்சதே தான் அங்கே கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ பாருங்கள் இருக்கா இந்த ரெண்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டச்சே வந்து பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் லிமிட்டடே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கிடச்சிட்டே இருக்குது. என்னாயா இது, வந்தால் போனால் ரிப்பீட்டு, அதே தான். ஸோ பாருங்களாம், இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாரு, இந்த வாட்டியாவது கொடுங்கடா ஏதாவது. ஸோ அவர் வந்து வெறி ஆகிட்டு மொத்தமே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓகே, கேரண்டி வார்டில் ஒரே ஒரு மாஸ்க்கு டி, இதெல்லாம் யாரா கேட்டா டி. ஐயோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐயா சம மொக்கங்க. ஸோ மொக்க பண்ணிட்டாங்க, வேஸ்ட்டு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிரேட்டு அவ்வளோவா லக்கு வந்து ஏற்றலன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் பாருங்களா, ரொம்ப மொக்கத்தனமாக வந்து பண்ணிட்டாங்க பாருங்களா, ஐயோ. ஸோ அதே தான் கிடச்சிட்டே இருக்குது, வந்தான் போனால் ரிப்பீட்டு. டேய், வேறு ஏதாவது கொடுங்கடா பாவண்டா அவரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, வேறு ஏதாவது கேட்டதுக்கு இது கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் கீழே விழுது, இப்போ வந்து என்ன கிடைக்குதுன்னு சொல்லிப்பாங்க. ஐயா, இவன் நிறுத்த மாட்டான் போலையே. ஸோ கிடச்சதே தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டே இருக்குது. ஒரு பெர்மனெண்ட்டாக கொடுத்தாவது ஒரு அர்த்தம் இருக்குது, அதுவும் வந்து டைம் லிமிட்டடு. இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்குது இங்கே? சரி ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி வந்து அவர் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறாரு. ஸோ வெளியே வந்துட்டு உள்ளே வந்து வராரு. 10 எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணியிருக்காரு? 19 முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 19 டைம்ஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, இன்னொரு ஒரு கேரண்டி ரிவார்டு. ஸோ 20வது வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுனால இன்னொரு ஒரு கேரண்டி ரிவார்டு. ஸோ 20 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அந்த 20 டைம்ஸில் ஒரே ஒரு 2 லெஜெண்ட்ரி தான், அதுவும் கேரண்டியில். செம்ம வேஸ்ட்டுங்க பாவம் இவர். ஸோ எதுவுமே வந்து கிடைக்கல. இந்த மண்டை, இந்த மண்டையை தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடைக்கல. இங்கே பாருங்களா, கேரண்டியில் மட்டும்லாம் கிடைக்குது. கேரண்டியில் வந்து ஹெல்மெட் வந்து கிடச்சிருக்கு, அதை தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கிடைக்கவே வந்து மாட்டுது பாவம் இவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 கிரேட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டாரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிடீம் வந்து பண்ணிட்டு வராரு. 20 இருக்குது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 20 இருக்குது. ஸோ இதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, என்ன கிடையுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 10 போட்டாருப்பா. ஏ, வெக்டர் ஸ்கின்னு. ஓகே, ஸோ இல்லைங்க, வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டுங்க. ஐயா ஐயா, 10 கிரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஃபுல்லாக இந்த கலர் கோழி மண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்கான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கொடுத்தாவது ஒரு சந்தோஷமாக இருக்கும். டைம் லிமிட்டடை போய் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இன்னும் 10, கடைசி 10. ஓகே, இவர் வந்து வெறி ஆகிட்டு ஒன்று ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓகே, பேன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சீசன் 13 பேன் ஸ்கின் போலாது. இப்போ வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கயா. ஐயோ ஐயோ, என்னயா இது, இப்போ தான் வந்து அது கிடைக்காமல் சந்தோஷமாக இருந்துச்சு, திருப்பி வந்து அதையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஷர்ட்டு, ஷர்ட்டுலாம் யாருங்க கேட்டால். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 5. ஸோ இப்போயாவது எதாவது கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை, டைம் லிமிட்டு, டைம் லிமிட்டு. ஆனால் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்காரல் ஸ்கின் மேலே டச் பண்ணுறது கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கிரேட்டே டே, ஏதாவது கொடுங்கடா. ஓகேங்க, ஸோ ஒரே ஒரு பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி ஆர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குங்க. பட் ஆர்னமெண்ட்லாம் அவ்வளோ ஒர்த்துலாம் கிடையாது தான். ஆக்சுவலி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்காரு, எதுவுமே வந்து ஒழுப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஓகே, வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி. ஸோ பேக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. பேக் ஸ்கின்னு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இது ஆனால் ரியலி ஒர்த்துப்பா. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஓவராலாக
50th கிரேட் இது. ஸோ 49 முடிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 50th கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. 50 கிரேட் ஓப்பன் பண்ணி 5 லெஜெண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காரு. 10 கிரேட்டுக்கு ஒரு லெஜெண்ட்ருங்கிற கணக்கு மாதிரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்டரை வச்சு தான் வந்து ட்ரை பண்ணார். விக்டரே வந்து இப்படி கவுத்து விட்டார். ஸோ ஓகே பரவாயில்ல விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடைச்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கட்டுறாரு. சரி ஓகேவா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒருத்தர் தான் நான் வந்து போடலான்னு இருந்த வீடியோ, பட் யாருமே வந்து இன்றைக்கி வீடியோ அவ்வளோவா வந்து சென்ட் பண்ணல. ஸோ ஒரு வேளை வந்து உங்ககிட்ட வந்து கூப்பன் இருக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து நானும் விட்டு சரி இவர்கிட்டயே வந்து கேட்டு நான் வந்து வீடியோ வந்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஓகேவா, ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ பை. ப்ரீமியம் கிரேட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா.